கழக தலைவர் அவருடைய பிறந்த நாளை தமிழகம் எங்கும் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். தமிழ்நாட்டில் நல் ஆட்சியை கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றியத்திலே வேர்களிலே வெந்நீர் பாய்ச்சி கொண்டிருந்த அந்த ஆட்சியை அகற்றுவதற்காக நல்லாட்சி நடத்துகின்ற பெருமகனை நாம் அனைவரும் கொண்டாடுவதில் எத்தனையோ விதங்கள் இருந்தாலும் நம்முடைய அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் சைதை பகுதியிலே கொண்டாடுகின்ற விதம் என்பது தமிழகத்தில் தனி பாதை அமைத்து தந்திட்ட விதம். 210 நிகழ்ச்சிகள் இந்த மாவட்டத்தில், இந்த எங்களுடைய சைதை மாவட்டத்தில் மட்டும். வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கே ஒழுங்கமைவு செய்திருந்த அந்த விதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு நினைவிற்கு வந்தது. அதாவது ராஜாஜி அவர்கள் திருவையாறுக்கு வருகை தரும் பொழுது அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகின்றது. அந்த கருப்பு கொடி போராட்டத்திற்கு தலைமை தாங்கும் வாய்ப்பை தனக்கு தாருங்கள் என்று தலைவர் கலைஞர் சென்று அண்ணா அவர்களிடம் கேட்கின்றார். அதற்கு பேரறிஞர் அந்த மாவட்ட செயலாளர் ஐயா நீலமேகம் அவர்களை நீ சென்று பார், அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடியே செய் என்று சொல்லிவிடுகின்றார். ஐயா நீலமேகத்தை அவர் சென்று பார்த்தவுடன் ஒரு நிபந்தனை விதிக்கின்றார். ஏனென்றால் அப்பொழுதுதான் கழகம் தஞ்சை பகுதியிலே வளர்ந்து வருகின்ற சூழலிலே இருப்பதால் அதற்கு நீ தலைமை தாங்க வேண்டும் என்றால் தஞ்சாவூரிலே இருக்கின்ற அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து ஊர்களிலும் நாள்தோறும் ஒரு மாதத்திற்கு நீ சென்று கூட்டங்களை நடத்தி காண்பி, அந்த சாதனையை புரிந்தால் அந்த வாய்ப்பை தருகிறேன் என்று சொன்னாராம். மாதத்தின் அத்தனை நாள்களிலும் கூட்டங்கள் மட்டுமல்ல, கொடியை ஏற்றி கூட்டங்களோடு கொள்கை விளக்க பரப்புரைகளோடு எதிர்கட்சியாக இருந்த அத்தனை நண்பர்களும் வரும் அளவிற்கு கட்சிக்காரர்களையும் இணைத்து அத்தனை பொதுக்கூட்டங்களையும் நடத்திய பெருமை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடையது. அவருடைய அன்பு தம்பியாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பாதையிலே இன்றைய தினம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் 210 கூட்டங்களை இந்த சென்னையிலே, எங்களுடைய தெற்கு சென்னையிலே இந்த பகுதியிலே தமிழ்நாட்டிலேயே வரலாற்று சிறப்புமிக்க கூட்டங்களை ஒருங்கமைவு செய்திருக்கின்றார். எத்தகைய காலகட்டத்திலே நிற்கின்றோம்? இன்றைய செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அம்பானியினுடைய வீட்டு திருமணம், குஜராத்திலே ஜாம் நகரிலே அவர்கள் முக்கிய விருந்தினர்கள் வருவதற்காக அந்த விமான நிலையம் சர்வதேச விமான தரத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது, முக்கிய விருந்தாளிகள் வருவதற்காக. ஆனால் நம்முடைய மதுரையிலே மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றித்தாருங்கள் என்று தொடர்ச்சியாக நாம் குரல் கொடுக்கின்றோம். தமிழ்நாட்டிற்கு எதற்கு 5வதாக இன்னொரு சர்வதேச விமான நிலையம் என்று எதிர்கேள்வி கேட்டவர்கள் இன்றைக்கு அம்பானிக்காக உடனடியாக 6 விமானங்கள் தான், 6 குறைவான விமானங்கள் வந்து செல்லுகின்ற விமான நிலையத்தை சர்வதேச விமானமாக தரம் உயர்த்துகிறார்கள். அவர்களை எதிர்த்து அவர்களை ஓட ஓட விரட்டுகின்ற வல்லமைக்கு உரியவர் ஒரே ஒருவர் தான், முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயருக்கு சொந்தக்காரரான நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அவருடைய சுட்டு விரல் காண்பிப்பவர்கள் தான் இந்திய நாட்டினுடைய பிரதமராக ஆக வேண்டும் என்கின்ற வரலாற்று சாதனையை எழுதவிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் இது. அந்த வாழ்த்தரங்கத்திலே இங்கு பேச வந்திருப்பவர்களை முன்மொழிந்து அந்த வாழ்த்தரங்கம் இனிமையாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவது என்பது உங்களைப் போல எனக்கும் கூடுதல் மகிழ்ச்சி. நாம் எதிர்நோக்க இருக்கின்ற இந்த தேர்தல் களம் என்பது எத்தனையோ தேர்தல் களங்களை கண்டிருந்தாலும் இது மிகவும் நமக்கு ஒரு சவாலான தேர்தல் களம். சவால் என்றால் எதிரிகள் மிக பலம் வாய்ந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. எதிரிகளை எப்படி நாம் ஓட ஓட விரட்டுகிறோம் என்பதை நாடே பார்க்க போகின்றது. அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதுதான் உங்களுடைய, இப்போது இருக்கின்ற முதலமைச்சருடைய நோக்கம் என்று. எங்களுக்கு அப்படி எந்த நோக்கமும் கிடையாது. எங்களுடைய இளைய தலைவர் உதயநிதியை மக்களே முதலமைச்சர் ஆக்கிவிடுவார்கள். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகமே இருக்காது என்று இங்கு வந்து சென்ற மாண்புமிகு நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் சொல்லி சென்றார். ஒன்றே ஒன்றை சொல்லி என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்கின்றேன். பெர்னாஷா என்ற அறிஞருக்கு ஒரு முறை நொபெல் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் வருகின்றது, எனக்கு வேண்டாம் என்று மறுத்து விடுகின்றார். எல்லா பத்திரிகைகளும் கண்டனம் தெரிவிக்கின்றன. அனைவரும் அவரிடம் வேண்டுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஒரு மாதம் கழித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்றார். உடனே பத்திரிகையாளர்கள், ஏன் ஒரு மாதம் கழித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டவுடன், ஒரு மாதம் நான் வேண்டாம் என்று சொன்னவுடன் எனக்கு எவ்வளவு விளம்பரம் தந்தீர்கள்,
இந்த விளம்பரத்திற்கு ஈடாகுமா உங்களுடைய நோபல் பரிசு? இந்த விளம்பரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பின்பு நான் ஏற்றுக்கொண்டதால் தான் இத்தனை விளம்பரம் எனக்கு கிடைத்தது என்றார். விளம்பர மோகம் உடையவரை நீங்கள் இப்பொழுது எல்லா ரயில் நிலையங்களிலும் பார்க்கலாம். செல்ஃபி பூத் என்று ஒன்று வைத்து நீங்கள் யார் வேண்டுமானாலும் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் என்று. நாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு அத்தனை கஷ்டங்களோடு அவர்களிடம் சென்று இறைஞ்சும் பொழுது அதற்கு கொஞ்சமும் செவி சாய்க்காமல் எல்லா திட்டங்களையும் விளம்பரப்படுத்தி கொண்டு வெற்று விளம்பரத்தில் இந்த நாட்டை அடியோடு பொருளாதாரத்தை அதர பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காக நம்முடைய தளபதி அவருடைய கரங்களுக்கு நாம் வலு சேர்ப்போம் என்பதை அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளில் உறுதியாக ஏற்போம். நன்றி.